ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசுலேருந்து பாருங்கள் நூலக உதவியாளர் கேட்டகரிக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 24,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டக்கூடிய லெவலில் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 15th நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு மாவட்ட வரையும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி தருமபுரி மாவட்டத்துக்கு விட்டுருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்துக்குமே வந்து விட்டுருக்காங்க. நூலகர் மற்றும் காப்பாளருங்கிற கேட்டகரிக்கு தான் வந்து இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இனச்சுழற்சி அடிப்படையில் வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பணியமர்த்தப்படும் இடமுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை சுத்தி இருக்கக்கூடிய ஸோ எங்கெங்க லொகேஷன் உங்களுக்கான ஜாப் இருக்கும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸோ நீங்க சர்டிபிகேட் இன் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்க்கு வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்களே தான் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி மனுதாரரின் பெயர்லேருந்து விலாசம், பிறந்த தேதி, கல்வி, அனுபவ தகுதி, பிற விவரங்களோடனு பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக வந்து விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது இல்லை இணைச்சு நீங்கள் வந்து 15th நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். எந்த அட்ரஸ்னு வந்து இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க சென்னை அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். இதுக்கு எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து இருக்க போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.